தேர்வர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் அறநூல்கள் என்கிற தலைப்பில் நாம் வகுப்பை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பாக ஒரு இரண்டு வகுப்புகளில் 18 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள சில நூல்களை குறித்து பார்த்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பை நாம் தொடரலாம். ஏற்கனவே நாலடியார், நான்மணிக்கடிகை, திரிகடுகம், முதுமொழி காஞ்சி, பழமொழி நானூறு போன்ற நூல்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னா நாற்பதும் பார்த்துவிட்டோம். அதைத் தொடர்ந்து இன்றைய வகுப்பில் இனியவை 40 என்கிற நூலை குறித்தும் அது சார்ந்து இருக்கக்கூடிய நூல்களை குறித்தும் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடிய நூல் பெயர் இனியவை 40. 18 கீழ்கணக்கு நூல்களுள் அறநூல்கள் என்கிற தலைப்பின் கீழ் கடந்த இரண்டு வகுப்புகளில் பார்த்தது போக மீதம் இருக்கக்கூடிய நூல்களை இந்த வகுப்பில் நாம் தொடரலாம். அதனுள் முதலாவதாக இனியவை 40. நூல் பெயர் இனியவை 40. ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். ஆசிரியர் பெயர் பூதஞ்சேந்தனார். இவருடைய ஊர் பெயர் மதுரை. மதுரை தமிழாசிரியர் மகனார் என்று குறிப்பிடுவார்கள். மதுரை தமிழாசிரியர் மகனார் என்று குறிப்பிடுவார்கள். நூல் ஏற்றப்பட்ட காலம் 5ஆம் நூற்றாண்டு. நூல் ஏற்றப்பட்ட காலம் 5ஆம் நூற்றாண்டு. ஏற்கனவே இன்னது இன்னது இன்னா என்று குறிப்பிடுவதனால் இன்னா 40 என்கிற செய்தியை இன்னா 40 என்கிற நூலை நாம் பார்த்தோம். இதில் பாருங்கள், அப்போது என்ன செய்ய போகிறோன்னா, எது இதெல்லாம் இனியது என்கிற செய்தியை இதில் நாம் பார்த்துருக்கேன். சரி, இந்த நூல்களுடைய சிறப்புகளை பாருங்கள். இனியவை 40 கடவுள் வாழ்த்து பாடலில் இடம்பெறக்கூடிய கடவுள்கள் யார்? திருமால், சிவன், நான்முகன் ஆகிய மும்மூர்த்திகளையும் வணங்குதல் இனிது. இன்னா 40 பாருங்கள், சிவன், திருமால், முருகன், நான்முகன் ஆகிய பலராமன் ஆகிய கடவுள்களை வணங்காதிருத்தல் இன்னா. அப்போ அவன் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் பாருங்கள், இனியவை 40 கடவுள் வாழ்த்து பாடலுள் திருமால், சிவன், நான்முகன் ஆகிய மும்மூர்த்திகளையும் வணங்குதல் இனிது என்று போற்றப்படுதல். இவர் சார்ந்த சமயம் பாருங்கள், இதில் இந்த கடவுள் வாழ்த்தில் திருமாலையும் சொல்லிட்டார், சிவனையும் சொல்லிட்டார், நான்முகனையும் சொல்லிட்டார். இந்த மூவரையும் வணங்குதல் இனிது என்று குறிப்பிடுவதனால் இந்த ஆசிரியர் சமய பாகுபாடு போற்றாதவர் என்பது நமக்கு விளங்குகிறது. இவர் வைணவம் சைவம் என்ற பாகுபாடு போற்றாதவர். அது எப்படி தெரிகிறது என்றால், கடவுள் வாழ்த்தில் திருமால், சிவன், நான்முகன் என்ற மூன்று மும்மூர்த்திகளையும் வணங்குதல் இனிது என்று கூறப்படுவதனால் இவர் வைணவம் சைவம் என்ற பாகுபாடு போற்றாதவர் என்று துணியலாம். இந்த நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை கடவுள் வாழ்த்து உட்பட 41 பாடல்களில் இடம்பெற்றுள்ளது. கடவுள் வாழ்த்து உட்பட 41 பாடல்கள். ஒவ்வொரு பாடலிலும் 3 அல்லது 4 அறக்கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. இனியவை 40, ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். இவர் ஊர் பெயர் மதுரை. மதுரை தமிழாசிரியர் மகனார் என்று குறிப்பிடுவது உண்டு. காலம் 5ஆம் நூற்றாண்டு. இந்த நூலின் கடவுள் வாழ்த்து பாடலில் இடம்பெறும் செய்தி என்னவென்றால், திருமால், சிவன், நான்முகன் ஆகிய மும்மூர்த்திகளையும் வணங்குதல் இனிது என்று போற்றப்படுகிறது. எனவே இவர் சைவ வைணவ பாகுபாடு போற்றாதவர் என துணியலாம். இது கடவுள் வாழ்த்து உட்பட 41 பாடல்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொரு பாடலிலும் 3 அல்லது 4 அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. முதல் வரியின் 4ஆம் சீரும் கொஞ்சம் கவனிச்சிக்கலாம். முதல் வரியின் 4ஆம் சீரும் இரண்டாம் வரியின் 4ஆம் சீர், முதல் வரியின் 4ஆம் சீர், இரண்டாம் வரியின் 4ஆம் சீர், மூன்றாம் வரியின் 3ஆம் சீர். முதல் வரியில் 4வது சீர், இரண்டாவது வரியில் 4வது சீர், மூன்றாவது வரியில் 3வது சீர். இன்னா எனவும் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சொல்லுவாங்க போய் பாருங்கள். முதல் வரியில் 4ஆம் சீர், இரண்டாம் வரியில் 4ஆம் சீர், மூன்றாம் வரியின் 3ஆம் சீர். இன்னா எனவும் மூன்றாம் வரியின் 4ஆம் சீர் ஆங்கு இன்னா எனவும் முடியும். இந்த இந்த நூலின் இடம்பெற்றுள்ள பாடல்களுடைய சிறப்பில் என்னென்னா, முதல் வரியில் 4வது சீர், இரண்டாம் வரியின் 4ஆம் சீர், மூன்றாம் வரியின் 3ஆம் சீர். இதெல்லாம் என்ன சொல் இடம்பெறும்னா, இந்த இவ்விடங்களில் என்ன சொல் இடம்பெறும்னா, இன்னா என சொல் இடம்பெறும். முதல் வரியின் 4ஆம் சீர், இரண்டாம் வரியின் 4ஆம் சீர், மூன்றாம் வரியின் 3ஆம் சீர். இந்த மூவிடங்களிலும் இடம்பெறக்கூடிய சொல் இன்னா எனவும், மூன்றாம் வரியின் 4ஆம் சீர், மூன்றாம் வரியின் 4ஆம் சீர் என்ன இடம்பெறும்னா, ஆங்கு இன்னா எனவும் முடியும். அப்போ இன்னா மூன்று இடத்துலையும், ஆங்கு இன்னா என சொல் ஓரிடத்துலையும் இடம்பெறும். இன்னா எனும் சொல் மூவிடம், ஆங்கு இன்னா எனும் சொல் ஒரு இடம். எங்கெங்கே? முதல் சீரின் 4ஆம் சீர், முதல் வரியின் 4ஆம் சீர்,
இரண்டாம் வரியின் நான்காம் சீர், மூன்றாம் வரியின் மூன்றாம் சீர். இந்த மூவிடத்திலையும் இன்னா எனும் சொல் இடம்பெறும். மூன்றாம் வரியின் நான்காம் சீரில் ஆங்கு இன்னா எனும் சொல் இடம்பெறும். மொத்தம் 124 இனிய செயல்கள் இந்த நூலில் கூறப்பட்டுள்ளன. இனிய கருத்துக்கள் மொத்தம் இந்த நூல்களில் எத்தனை பாடல் இடம்பெற்றுள்ளதுன்னா 41 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொரு பாடலுக்கும் மூன்றோ அல்லது நான்கோ அறக்கருத்துக்கள் கூறப்படுகிறது. அப்போ மொத்தம் இந்த பாடல்களை இனியவை 40 என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள அறக்கருத்துக்கள் அல்லது இனிய இனிய கருத்துக்கள் எத்தனைனா 124 இனிய கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானது, 15 கீழ்க்கணக்கு நூல்களுள் பெண்ணடிமை பற்றி பேசக்கூடிய நூல் இனியவை 40. இனியவை 40 நூல் பெண்ணடிமை பற்றி கூறுகிறது. பெண்ணை இழிவுபடுத்துதல் நஞ்சாம் என கூறும் நூல். பெண்ணை இழிவுபடுத்துதல் நஞ்சாம் என கூறும் இந்நூல் பொருள் அமைப்பில் எந்த நூலை ஒத்துள்ளது என்றால் திரிகடுகத்தை ஒத்துள்ளது. பெண்ணை இழிவுபடுத்துதல் நஞ்சாம் என கூறும் நூல் இந்த நூல் பொருள் அமைப்பில் எந்த நூலை ஒத்துள்ளது என்றால் திரிகடுகத்தை ஒத்துள்ளது. அப்போ பாருங்கள், மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு இந்த செய்திகளை கூறுகிறேன். இனியவை 40, ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். இவர் ஊர் மதுரை. தமிழாசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் என்று குறிப்பிடுவது வழக்கம். 5ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது. இந்த நூலின் கடவுள் வாழ்த்தில் குறிப்பிடக்கூடிய செய்தி என்னவென்றால், மும்மூர்த்திகள் அதாவது திருமால், சிவன், நான்முகன் ஆகிய மும்மூர்த்திகளையும் வணங்குதல் இனிது என்று குறிப்பிடப்படுகிறது. இப்படி மும்மூர்த்திகளையும் வணங்குதல் இனிது என்று குறிப்பிடுவதனால் இந்நூல் ஆசிரியர் சைவம் வைணவம் சமய பாகுபாடு அற்றவர் என்று தெரிய வருகிறது. அந்த கடவுள் வாழ்த்தையும் உட்பட சேர்த்து 41 பாடல்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொரு பாடலிலும் மூன்றோ அல்லது நான்கு கருத்துக்கள் அறக்கருத்துக்கள் கூறப்படுகிறது. முதல் வரியின் இந்த நூலோட இந்த நூலின் இடம்பெற்றுள்ள பாடல்களின் அமைப்பு எப்படி என்றால், முதல் அடி முதல் வரி முதல் அடி அல்லது முதல் வரியின் நான்காம் சீர், இரண்டாம் வரியின் நான்காம் சீர். முதல் வரியின் நான்காம் சீர், இரண்டாம் வரியின் நான்காம் சீர், மூன்றாம் வரியின் மூன்றாம் சீர். இந்த மூவிடங்களிலும் இடம்பெறக்கூடிய சொல் இன்னா என்னும் சொல் இடம்பெறும். மூன்றாம் வரியின் நான்காம் சீர், மூன்றாம் வரியிலே ரெண்டு வரப்போகுது பாருங்கள். முதல் அடியோட நான்காம் சீர், இரண்டாம் அடியின் நான்காம் சீர், மூன்றாம் அடியின் மூன்றாம் சீர். இந்த மூவிடத்திலும் இடம்பெறக்கூடிய சொல் இன்னா. மூன்றாம் அடியின் நான்காம் சீரில் ஆங்கு இன்னா என்னும் சொல்லும் இடம்பெறும். மொத்தம் இந்த நூலில் எத்தனை இனிய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது என்றால் 124 இனிய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது. 124 இனிய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. பெண் அடிமை பற்றி பேசும் 15 கீழ்க்கணக்கு நூலாகும். பெண்ணடிமை பற்றி பேசும் 15 கீழ்க்கணக்கு நூல் இனியவை 40. பெண்ணை இழிவுபடுத்துதல் நஞ்சாம் என்று கூறும் நூல். இந்நூல் பொருள் அமைப்பில் திரிகடுக்கத்தை ஒத்துள்ளது. ஏற்கனவே திரிகடுகம் பார்த்தோம் அல்லவா, அந்த நூல் அமைப்பு போல இது ஒத்துள்ளது. இதில் சில இனிய கருத்துக்களை குறிப்பிடக்கூடிய பாடல் வரிகளை மட்டும் நாம் இங்கே பதிவு செய்துவிட்டு அடுத்த நூலுக்கு போகலாம். குழவி பிணியின்று வாழுதல் இனிதே, நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளலாம். தேர்வில் வினாக்கள் கேட்கின்ற போது அதை நீங்கள் விடையளிக்க வசதியாக இந்த பாடல் வரிகளை மேற்கோள் வரிகளை நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் பாடல் வரிகளை கொடுத்துவிட்டு அதன் ஆசிரியர் யார் அல்லது இந்த பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது என்று கேட்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த பாடல் வரிகளை நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளலாம். குழவி பிணியின்றி வாழுதல் இனிதே, கழறும் அவையஞ்சான் கல்வி இனிதே. குழவி பிணியின்றி வாழுதல் இனிதே, கழறும் அவையஞ்சான் கல்வி இனிதே, சலவரை சாரா விடுதல் இனிதே, சலவரை சாரா விடுதல் இனிதே, புலவர்த்தம் வாய்மொழி போற்றுதல் இனிதே, கற்றார்முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. குறிப்பிடுத்துக்கிட்டே வாங்க, ஏன்னா மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள், இது பாடல் அடிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் அல்லது நூல் பெயர் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த வரிகள் மிக அவசிய தேவையாகும். பாருங்க, கற்றார்முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, கற்றார்முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, பிச்சை புகினும் கற்றல் மிக இனிதே, பிச்சை புகினும் கற்றல் மிக இனிதே.
நட்டார்க்கு நல்ல செயல் இனிதே நாட்டார்க்கு நல்ல செயல் இனிதே நாட்டார்க்கு நல்ல செயல் இனிதே அடுத்து குழவி தளர்நடை கண்டல் இனிதே குழவி தளர்நடை கண்டல் இனிதே அவர் மழலை மொழி கேட்டல் அமிழ்தின் இனிதே அவர் மழலை மொழி கேட்டல் அமிழ்தின் இனிதே தடமென் பனைத்தோல் தளிர் இயலாரை இனிது தடமென் பனைத்தோல் தளிர் இயலாரை இனிது விட மென்று உணர்தல் இனிது இயலாரை இனிது விடமென்று உணர்தல் குழவி தளநடை கண்டல் இனிதே அவர் மழலை கேட்டல் அமிழ்தின் இனிதே தடமென் பனைத்தோல் தளிர் இயலாரை இனிதுவிடம் என்று உணர்தல் இப்போ இந்த பாடல் வரிகளை நீங்கள் குறிப்பிடுத்து வைத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்தபடியாக மீண்டும் ஒரு முறை இதை நினைவுபடுத்தி விட்டு செல்லலாம். இனியவை 40 ஆசிரியர் போதஞ்சேந்தனார். ஏன் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இதை பதிவு செய்கிறேன் என்றால், ஏற்கனவே சொன்ன பாருங்கள், கற்றலின் கேட்டல் நன்று. ஒரு முறை கேட்கின்ற போது உங்கள் மனதில் அது பதிவு செய்யும். குறிப்பிடுக்கும் போது விடுபட்டு விட்டு இருந்தாலும் அதை குறிப்பிடுத்துக் கொள்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும். இனியவை 40 ஆசிரியர் போதஞ்சேந்தனார், மதுரை என்கிற ஊரைச் சேர்ந்தவர், மதுரை தமிழாசிரியர் மகனார் என்று குறிப்பிடுவது வழக்கம். 5ஆம் நூற்றாண்டு இனியவை 40 கடவுள் வாழ்த்தில் இடம்பெறக்கூடிய செய்தி, திருமால், சிவன், நான்முகன் ஆகிய மூவரையும் வணங்குதல் இனிது என்று குறிப்பிடுவதனால் இவர் சைவ வைணவ பாகுபாடு போற்றாதவர் என்பது தெரிய வருகிறது. மொத்த பாடல் 41. ஒரு பாடலுக்கு 3 அல்லது 4 அறக்கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. அடுத்தபடியாக பாடல் அமைப்பில் முதல் அடியின் 4ஆம் சீர், 2ஆம் அடியின் 4ஆம் சீர், 3ஆம் அடியின் 3ஆம் சீர் இவ்விடங்களில் இடம்பெறக்கூடிய சொல் இன்னா, 3ஆம் அடியின் 4ஆம் சீரில் இடம்பெறக்கூடிய சொல் ஆங்கு இன்னா. மொத்த இனிய செயல், எத்தனை இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளது அல்லது இனிய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளதா, 124. அடுத்தபடியாக பெண்ணடிமை பற்றி கூறுகிறது என்று சொன்னோம். பெண்ணை இழிவுபடுத்தல் நஞ்சாம் என குறிப்பிடக்கூடிய நூல். பொருளமைப்பில் எந்த நூலை ஒத்துள்ளது, திரிகடுகத்தை ஒத்துள்ளது. அது மட்டுமின்றி பாடல் வரிகளையும் உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருந்தோம். அடுத்த நூலாக நாம் பார்க்க இருப்பது சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம், ஆசிரியர் பெயர் காரியாசான். சிறுபஞ்ச மூலம், ஆசிரியர் பெயர் காரியாசான். பஞ்சம் என்றால் 5, மூலம் என்றால் வேர். சிறுபஞ்ச மூலம் சொன்னோம் இல்லைங்களா, பஞ்சம் என்றால் 5, மூலம் என்றால் வேர் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது வேரால் பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம். வேரால் பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம். சரி, அடுத்த இந்த நூலோட காலம் 5ஆம் நூற்றாண்டு. 5ஆம் நூற்றாண்டு. அடுத்து சமண சமயத்தை சார்ந்தது நூல், சமண சமயத்தை சார்ந்தது. அறக்கருத்தும் சிறுபான்மை சமண அறக்க பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும், சிறுபஞ்ச மூலத்தினுடைய சிறப்பு பெரும்பான்மை பொதுவான அறக்கருத்துக்களும், சிறுபான்மையாக சமண சமயத்திற்கு உண்டான அறக்கருத்துக்களையும் குறிப்பிடக்கூடிய நூல். பெரும்பான்மை பொது அறக்கருத்து, சிறுபான்மையாக சமண சமயத்துக்கான அறக்கருத்துக்களை குறிப்பிடும் நூல். இந்நூல் கடவுள் வாழ்த்துடன் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதுன்னா, 97 வெண்பாக்களை கொண்டுள்ளது. இந்நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் மொத்தம் கடவுள் வாழ்த்து உட்பட 97. இப்போ நம்ம சொன்ன பாருங்கள், பஞ்சம் 5, மூலம் என்றால் வேர் சொன்னோம் இல்லைங்களா, அது என்னென்ன, சிறு பஞ்ச மூலம் 5 வேர்களால் ஆனது அப்படி சொல்லணும் இல்லைங்களா. என்னென்ன பாருங்கள், சி கண்டங்கத்திரி, கண்டங்கத்திரி சிறுவழுதுணை. சிறுவழுதுணை என்றால் கத்திரிக்காய். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. மீண்டும் சொல்லணும் பாருங்கள், இந்த சிறு பஞ்ச மூலத்தில் இடம்பெற்றக்கூடிய 5 வேர்கள் என்னென்ன பாருங்கள், கண்டங்கத்திரி, கண்டங்கத்திரி சிறுவழுதுணை. சிறுவழுதுணை என்றால் கத்தரிக்காய், சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய வேர்கள் ஒன்றாக இணைந்து சேர்ந்து உடல் நோயை எவ்வாறு போக்குமோ, அதைப்போல் இதில் இடம்பெற்றுள்ள இந்த நூலில் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள் அறக்கருத்துக்கள் உள்ள நோயை போக்கும் என்பது பெயர் காரணமாக ஆகிறது. 5 வேர்களும் உடல் நோயை போக்கும். இதில் கூறப்பட்டுள்ள அறக்கருத்துக்கள் மனநோயை தீர்ப்பன. சரி, இதை பேஸ் பண்ணி ஒரு புது கவிதை கூட வந்துவிட்டது. தோல் கன்றை காட்டி பசுவை பால் கறக்கும் பழக்கம் கொடிது என்று குறிப்பிடும் நூல் சிறுபஞ்ச மூலம். அதாவது
கன்று இறந்து விட்டால் அந்த கன்றோட தோலை கன்று மாதிரி செய்து அதுக்குள்ளே வைக்கோலை நிரப்பி கன்று போல வடிவமைத்து தாய்ப்பசுவினத்திலே காட்டி பால் கறக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறதே அது கொடியுது என்று குறிப்பிடக்கூடியது. ஒரு இதை பின்பற்றி பின்னணி புதுக்கவிதைகள் எல்லாம் கூட வந்துவிட்டு முக்கியமான செய்தியாக குறிப்பிடுத்து கொள்ளலாம். தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கம் வழக்கம் கொடிது என்று குறிப்பிடும் நூல் சிறுபஞ்ச மூலம். அடுத்து இதில் இடம்பெற்றுள்ள சில மேற்கோள் பாடல் வரி மட்டும் சொல்லிட பாருங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு ஆட்டான் நன்றென்றல் வனப்பு. மீண்டும் சொல்ல பாருங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இது இந்த நூல் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமானதொரு பாடலாக இருக்கும். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், குறிப்பெடுக்காதவங்க குறிப்பெடுத்துக்கலாம், குறிப்பெடுத்தவங்க சரி பார்த்துக்கொள்ளலாம். நூல் பெயர் சிறுபஞ்சமூலம், ஆசிரியர் பெயர் காரியாசான், காலம் 5ஆம் நூற்றாண்டு, 97 வெண்பாக்களால் ஆனது, கடவுள் வாழ்த்து உட்பட 97 வெண்பாக்களால் ஆனது, சமயம் சமண சமயம், 5ஆம் நூற்றாண்டு சொல்லிட்டோம். அடுத்தா வேரின் பெயரால் பெயர் பெற்ற நூல், வேரின் பெயரால் பெயர் பெற்ற நூல், பஞ்சம் என்றால் 5, மூலம் என்றால் வேர், 5 வேர்களின் பெயரால் பெற்றது என்று சொன்னோம். அந்த 5 என்னென்னவென்றால் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 வேர்களும் உடல் நோயை போக்குவது போல இந்நூலில் கூறப்பட்டுள்ள 5 கருத்துக்களும் மனநோயை உடல் நோயை உள்ள நோயை தீர்க்க வல்லன. இதில் பெரும்பான்மையான பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மையாக சமண அறக்கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளது என்று முக்கியமான ஒரு செய்தியாக சொன்னோம். தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் வழக்கம் கொடிது என்று குறிப்பிடும் நூலாக இதை நாம் அடுத்த நூலாக ஏலாதி. அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய நூல் ஏலாதி. ஆசிரியர் பெயர் கனிமேதாவியார், ஆசிரியர் பெயர் கனிமேதாவியார், இதை கடைச்சங்க நூலாக கருதுவதற்கு இடம் உண்டு. ஆசிரியர் பெயர் கனிமேதாவியார், கடைச்சங்க நூலாக கருதுவதற்கு இடம் உண்டு. இத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளது என்றால் 81 வெண்பாக்களால் ஆனது, தற்சிறப்பு பாயிரும் சிறப்பு பாயிரும் உட்பட, சிறப்பு பாயிரும் தற்சிறப்பு பாயிரும் உட்பட 81 வெண்பாக்களால் ஆன நூல் இந்த ஏலாதி. ஆசிரியர் பெயர் கனிமேதாவியார், கனிமேதையார் அப்படின்னும் சொல்லுவது உண்டு, கனிமேதாவியார் கனிமேதையார் என்று சொல்வதும் உண்டு. சமயம் சமண சமயத்தை சார்ந்தது. சமண சமயத்தின் கொல்லாமை கொள்கையை ஏலாதியில் குறிப்பிடத்தக்க செய்தியாக வலியுறுத்துகிறது. சமண சமயத்தினுடைய முக்கியமான செய்தியாக கொல்லாமை கொள்கையை ஏலாதியில் வலியுறுத்தப்படுகிறது. ஏலாதி தமிழுக்கு அருமருந்து என்று குறிப்பிடக்கூடிய வழக்கம் நம்மிடையே உண்டு. ஏலாதி, ஆசிரியர் பெயர் கனிமேதாவியார், கடைச்சங்க காலத்தைச் சேர்ந்தது, சிறப்பு பாயிரும் தற்சிறப்பு பாயிரும் உட்பட 81 வெண்பாக்களால் ஆனது. இந்த கனிமேதாவியார் என்கிற பெயரை கனிமேதையார் என்று குறிப்பிடுவதும் உண்டு. சிறப்பு அப்படின்னு பார்க்குற சமயம் என்று பார்க்கின்ற போது சமண சமயத்தை சார்ந்தது, சமயம் சமண சமயத்தை சார்ந்தது. சமண சமயத்துடைய மிக உயர்ந்த கொள்கையாக இருக்கக்கூடிய கொல்லாமை கொள்கையை இந்த நூலில் வலியுறுத்தப்படுகிறது. ஏலாதி தமிழுக்கு அருமருந்து என்று வழக்கம் நம்மிடையே இருப்பதை காண முடியும். 4 அடிகளில் 6 கருத்துக்களை கூறும் நூல் ஏலாதி. 4 அடிகளில் 6 கருத்துக்களை குறிப்பிடும் நூல் ஏலாதி. என்னென்னு பாருங்க, இந்த 6 சொன்னோம்லையே என்னென்னு பாருங்க. ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு, இந்த 6 பொருளாலும் உண்டான அல்லது இந்த 6 பொருளாலும் தயாரிக்கக்கூடிய மருந்து எப்படி உடல் நோயை போக்குமோ அதைப்போல் இந்த நூலில் சொல்லப்படக்கூடிய கருத்து உள்ள நோயை போக்கும். மீண்டும் சொல்ல பாருங்க, என்னென்ன அந்த 6 பொருட்கள் அப்படின்னு சொன்னோம். 4 அடிகளில் எத்தனை அறக்கருத்து சொன்னோம்? 6 அறக்கருத்து. அந்த 6 பொருட்கள் என்னென்னு சொன்னோம்? ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு என்கிற 6 வகையான பொருட்களால் ஆன மருந்து உள்ள நோயை போக்கும். இந்த பாடலில் இந்த 4 அடிகளில் சொல்லப்படக்கூடிய 6 கருத்துக்களும் நம்முடைய மனநோய் அல்லது உள்ள நோயை போக்க வல்லது
என்ற சிறப்பு இந்த நூலுக்கு உண்டு. மளிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் ஏழாதி என்கிற ஒரு பெயரும் உண்டு. மளிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் மளிகை என பாருங்க, ஏலம், லவங்கம், சிறுநாவல், மிளகு, திப்பிலி, சுக்கு எல்லாம் மளிகை பொருட்கள். எனவே மளிகை பொருட்களால் அழைக்கப்படும் நூல், மளிகை பொருட்களால் அழைக்கப்படும் நூல் ஏழாதி என்று சொல்லப்படும். அதே போல் முக்கியமான ஒரு செய்தி, 9 என்ற எண்ணை தொண்டு என குறிப்பிட்டவர் கனிமேதாவியார். 9 என்ற எண்ணை தொண்டு என குறிப்பிட்டவர் கனிமேதாவியார். மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு அடுத்த நூலுக்கு போகலாம். ஏழாதி, ஆசிரியர் பெயர் கனிமேதாவியார், காலம் கடைச்சங்க காலம், தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களாலான நூல், சமண சமயத்தை சார்ந்தது, சமண சமயத்தின் கொள்கையாகிய கொல்லாமை என்கிற கருத்தை வலியுறுத்துகிறது. ஏழாதி தமிழுக்கு அருமருந்து என்கிற வழக்கம் நம்மிடையே இருப்பதை காணலாம். 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை குறிப்பிடுகிறது. 6 அறக்கருத்துக்களைப் போல 6 பொருட்கள் இந்த நூலில் கூறப்படுகிறது. அந்த 6 பொருட்கள் என்னவென்றால், ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு. இந்த 6 பொருட்கள் எப்படி, இந்த 6 பொருட்களுடைய கலவையான மருந்து எப்படி உள்ள நோயை போக்கும், உடல் நோயை போக்குமோ, அதேபோல் இந்த நூலில் கூறப்படக்கூடிய 4 அடியில் 6 கருத்துக்களை குறிப்பிடக்கூடிய இந்த 6 கருத்துக்களும் உள்ள நோயை போக்க வல்லது. மளிகை பொருட்களால் அழைக்கப்படும் நூல் என்றும் இது கூறப்படும். 9 என்ற எண்ணை தொண்டு என குறிப்பிடும் நூல் குறிப்பிட்டவர் கனிமேதாவியார். அடுத்து இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கோள் பாடல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் நாம் சொல்வது குறிப்பாக ஒரு பாடல் இரு பாடலாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யலான்னா, பாட புத்தகங்களில் நீங்கள் மூல நூலுக்கு போகவில்லை என்றாலும் கூட பாடல் நூல்களில் இடம்பெற்றுள்ள, ஏனென்றால் அதைத்தான் கேட்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் பாடல் நூல்களில் இடம்பெற்றுள்ள பாடல் வரிகளை மட்டுமாவது குறிப்பிடுத்து கொண்டு படிப்பது தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இதில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்த நூலுக்கு போகலாம். வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல்கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. மீன் சொல்கிறேன், வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல்கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனிந்து. இது இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி நூல் ஆசார கோவை. ஆசார கோவை, ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஒழுக்கங்களை அடுக்கி கூறும் நூல் என்று இதற்கு சிறப்பு உண்டு. ஒழுக்கங்களை அடுக்கி கூறும் நூல் என்று சொல்லலாம். சமயம் சைவ சமயம், எத்தனை பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளது என்றால் 100 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. இதில் இதற்குரிய பாவகைகள் இந்த பாருங்கள், இது வரைக்கும் ஒரு வெண்பாக்கள் தான் பெரும்பான்மையாக சொல்லியிருக்கோம். கூடுதலாக அந்த வெண்பா வகைகளில் 1-2 மாறும். அதாவது குரல் வெண் செந்துரை, குரல் தாய் இசை, இப்படி 2 பாக்களை கொண்டதாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆசார கோவையில் மட்டும்தான் குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றுடை வெண்பா என்ற 5 வகையான வெண்பாக்களும் இடம்பெற்றுள்ளது என்று சொல்லலாம். 5 வகையான வெண்பாக்களும் இடம்பெற்றுள்ளது சொல்லலாம். நூல் பெயர் ஆசாரக்கோவை, ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை ஒழுக்கங்களை அடுக்கி கூறும் நூல் என்று குறிப்பிடலாம். சமயம் சைவ சமயம், பாடல்கள் 100 பாடல்கள். பாடல்கள் இடம்பெற்றுள்ள பாவகை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றடை வெண்பா என்ற 5 வகையான பாக்களையும் இந்த நூலில் நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 3 வகுப்பு நமக்கு. இதில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா, அறநூல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு. நாம் என்ன பார்த்தோம் பாருங்கள், சங்கமறிவிய காலம் அப்படின்னு தொடங்கணும். சங்கமறிவிய காலம் என்பது கால வரையறையின் பார்ப்போமானால் ஏறக்குறைய 250 கிபி 250-300 வச்சுக்கலாமே, அந்த வரையறையிலிருந்து 600 வரைக்கும் நூற்றாண்டாக சொல்லப்படும் போது சில அது கொஞ்சம் காலம் மட்டும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் சில ஆய்வாளர்களுக்கு மத்தியில். பெரும்பான்மையாக என்ன சொல்கிறாங்கன்னா, 3-ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்கிறாங்க. இது சங்ககாலம் அப்படி சங்கமறிவிய காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கமறிவிய காலத்தை ஆண்டவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது களப்பிரர்கள் என்று சொன்னோம்.
அந்த களப்பிரர்களா ஆண்டார்கள் அப்போது தமிழகத்தில் ஆண்ட மன்னர்களுக்கும் களப்பிரர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டது. அதனால் சமூக பொருளாதார கலை இலக்கியங்களில் மாற்றங்கள் தொய்வு ஏற்பட்டது. இப்படியெல்லாம் பார்த்தோம். அப்போ சங்கமறிவை காலத்தை பார்த்தோம். அடுத்தா சங்கமறிவை காலத்தில் ஏற்பட்ட தோற்றுவிக்கப்பட்ட நூல்கள் பார்த்தோம். அதுதான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று சொன்னோம். பதினெண் கீழ்கணக்கு பெயர் காரணம் சொன்னோம். அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய அறநூல்கள் 11, அகநூல் 6, புறநூல் 1 என்று பார்த்தோம். அந்த அறநூல்கள் 11 நாம் வரிசையாக அதில் இருக்கக்கூடிய செய்திகள், அதற்குண்டான சிறப்பு செய்திகள், அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள், பாடல் வரிகள் இவற்றையெல்லாம் நாம் தொகுத்து ஒவ்வொரு நூலாக ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி 11 நூல்கள் உண்டான செய்திகளை இதுகாரும் இந்த வகுப்புகளில் நாம் குறிப்பிட்டோம். இப்போது அறநூல்கள் என்கிற தலைப்பில் இந்த செய்திகளை எல்லாம் குறிப்பிடுத்து கொண்டிருப்பீர்கள். ஏதேனும் விடுபட்டு இருந்தாலோ அல்லது இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடப்புத்தகங்கள் இடம்பெற்றுள்ள அறநூல்கள் சார்ந்த பாடக்கருத்துக்களை அல்லது பாடல் கருத்துக்களையும் அது சார்ந்த செய்திகளையும் குறிப்பிடுத்து கொண்டு படிக்கின்ற போது தேர்வர்களாகிய உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விழைகிறேன். ஏனென்றால் இதுகாரம் நமக்கு இதுகாரம் வெளிவந்த அல்லது நடைபெற்ற தேர்வுகளின் வினாத்தாட்கள் நமக்கு கொடுத்த படிப்பினைகள் வந்து பார்த்துப்போமானால் மூலநூல்கள் என்பதை காட்டிலும் நம்முடைய பாடப்புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள செய்திகளைத்தான் மீண்டும் மீண்டுமாக நமக்கு கேட்கப்பட்டிருக்கிறது, வினாக்களாக கேட்கப்பட்டிருக்கிறது என்பதனால் அதை நான் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். எனவே நீங்கள் இப்போது சொல்லப்பட்ட கருத்துக்களோடு இன்னும் நீங்கள் குறிப்பிடுக்க விரும்பினால் பாடநூல்களில் இடம்பெற்றுள்ள அறநூல்கள் சார்ந்த செய்திகளை குறிப்பிடுத்து கொள்வோமானால் இந்த தலைப்பு முழுமையாக உங்களுக்கு முழுமையானதாகவும் போதுமானதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் இந்த அறநூல்கள் என்கிற தலைப்பு இத்துடன் நாம் முடித்து கொள்ளலாம். இதுகாரம் குறிப்பிடுத்து கொண்டு அல்லது கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.